Thank you.
அது வெளியேற்ற நமக்குள்ளே இருக்கலாம். இதை மற்றவங்க கொடுத்து வர்றது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு நகைச்சுவையாக விளக்குவார். அடுத்து வந்து இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக பின்புலமாக வந்திருக்கிற முனைவர் இந்தாதுலா, நம்ம கல்லூரியின் முன்னாள் மாணவர், மனிதவேல் மாணவர், ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அவரையும் நம்ம கல்லூரியின் முக்கிய தூண் போல விளங்குகின்ற ஆசிரியர் பெருமக்கள் தான் ஒரு பிக் டிபார்ட்மெண்ட். ராயல் காமர்ஸும் மற்ற கல்லூரியெல்லாம் சொல்லிடுவாங்க. அந்த ராயல் காமர்ஸோட ஆணையராக இருக்கின்ற திரு மலர்வண்ணன் அவர்களையும் மனித உயர் துறையை போன்று நீங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ நம்ம நாடு முழுவதும் ஒரு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. என்ன திருவிழா? ஹோலி பண்டிகை, the festival of colors. அது போல எங்கேயும் பல வண்ணம் வித மயமான கலர்ஸ்ல வந்து மகளிர் மாணவர்கள் எல்லாம் கூடியிருக்கீங்க. ஸோ இன்று இன்றைய பொழுதை நீங்க நல்ல விதமா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையோடு என்னுடைய முன்னிலை உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமையுரை அங்கி சென்றிருக்கிற முதல்வர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை எங்களுடைய துறை தலைவர் அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சராசரி விவசாய குடும்பத்தில் ஆறாவது குழந்தை வானில் வால் நட்சத்திரம் தோன்றாத ஒரு வெகு சாதாரண நாளில் ஜனித்தது. பின்னாளில் தொலைக்காட்சியில் பிரபலமாக கூடிய ஒரு வருங்கால கவிஞரை அடையாளம் காணக்கூடிய அறிவு கூர்வு மிக்க சோதிடரை ஆண்டிப்பட்டி கொண்டிராத காரணத்தால் அக்குழந்தை ஆரம்ப பள்ளியை பள்ளி கல்வியை கூட தாண்ட விடாமல் ஆடு வைக்க அனுப்பப்பட்டது. சரி, தலைவியை நொந்து கொண்டு ஆடு வைத்துக் கொண்டு அவர்தான் அமைதியாக இருந்தாரா? இல்லை, அவ்வூரில் இருந்த சக நண்பர்களை கொண்டு தமிழன்னை எனும் பெயரில் ஒரு கபடி அணியை உருவாக்கினார். ஒரு நாயகன் உதயமாகிறான் எனும் பீஜியம் ஒழிக்க கருப்புசாமி கபடி கருப்பனாகிய கதை இதுதான். எழுத்துக்களால் அல்ல, எழுத்துக்களால் அல்ல, காயங்களால் கற்பதே கல்வி. புத்தகங்கள் புத்தகங்கள் விளக்குகளே. சூரியனை காண விளக்குகள் தேவையில்லை என்ற தீர்க்கதரிசி அப்துல் ரஹ்மான் இவரை நினைத்துதான் பாடினாரோ? இவர் இலக்கியம் பயின்றது ஒரு தனி வரலாறு. தீக்கடை பெஞ்ச் நாளிதழ்கள், வடையை வைத்து வடித்து கொடுக்கப்பட்ட காகிதத்தில் இருந்த துணுக்கு செய்திகள் இவருக்கு இலக்கிய ஆர்வத்தை கொடுத்ததாக அவரே கூறுகிறார். எந்த பறவையின் இறையையும் கூட்டுக்குள் யாரும் எறிவதில்லை. எந்த பறவையின் இறையையும் கூட்டுக்குள் யாரும் எறிவதில்லை, அது காட்டுக்குள் இருக்கிறது. இறையை படைத்தது இயற்கையின் சாமர்த்தியம், இறையை படைத்தது இயற்கையின் சாமர்த்தியம், அதை இறைப்பைக்குள் கடத்துவது நம் சாகசம் என்று கிடைத்த அதையெல்லாம் தனக்குள் கடத்தி 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 இன்று ஒரு பெரிய மனிதராக மாமனிதராக நம்முள் இருக்கின்றார். கபடி போட்டிகளில்
வர்ணனைக்காக கபடி போட்டிகளில் வர்ணனைக்காக மதிப்பிடித்த இவர் கோயில் திருவிழாக்களின் சொற்பொழிவு தெருமுறை நாடகங்கள் என்று தொடர்ந்தார். மொழி ஒரு உயிரி, மொழி ஒரு உயிரி, ஒலியே அதன் உயிர், எழுத்து அதன் உடல், அது தன்னை பேசும் மனிதர்களை இயக்குகின்றது, அவர்களால் இயக்கவும் பெறுகிறது. இறந்த காலத்தை சுமந்து கொண்டு நிகழ்காலத்தில் இயங்கிக் கொண்டு எதிர்காலத்தின் பெருவழியில் பயணிக்கின்றது. அந்த மொழியை சரியாக ஆள தெரிந்தவனே பெரிய சொற்பொழிவாளர் என்றான். விசுவின் அறத்தை அரங்கம், டி ராஜேந்திரன் அறத்தை கச்சேரி என அடுத்த கீருக்கு இவர் மாறி தொலைக்காட்சி பிரபலமானார். அகில இந்திய வானொலியில் ஆலமரம் எனும் தலைப்பில் பழமையின் பெருமைகளை பலரால் பேசியது ஒரு அத்தியாயம். கே பாக்கியராஜ் அவர்களின் பாக்கியா வார இதழில் கல்லறை அணியின் சிறப்புகளை தொடர்ந்து எழுதியது இன்னொரு அத்தியாயம். அடுத்த நீருக்கு மாறி தமிழகத்தின் பிரபல தொலைக்காட்சிகளில் ஆகச் சிறந்த பேச்சாளர்கள் கு ஞான சம்பந்தம், சுகிசிவம், ராஜா, ராமச்சந்திரன் போன்றோர்களுடன் பட்டிமன்றங்கள் பேசி அசத்தியது இவரது அசாத்திய திறமைக்கு ஒரு மைல்கல். ஆயிரம் கவிதைகள், 200 சிறுகதைகள், 70 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வர்ணனை, 1500 கபடி போட்டிகள், 400 பட்டிமன்றங்கள், 30 கவியரங்கள், அடடா மூச்சு முட்டுகிறது. எஸ்பி பாலசுமணியன் வந்து பாடியிருந்தால் அவருக்கே மூச்சு முட்டியிருக்கும். எனக்கு மூச்சு முட்டியது என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கின்றது. கவிஞன் ஒரு கால கணிதன், கவிஞன் ஒரு கால கணிதன் என்கிறான் கண்ணதாசன். கவிஞன் உருவாக்கப்படுவதில்லை, கவிஞன் உருவாக்கப்படுவதில்லை. காரணம், அவன் களிமண் பொம்மை இல்லை. கவிஞன் பிறப்பதும் இல்லை, ஏனென்றால் கற்பையும் அவனை அசுத்தப்படுத்திவிட முடியாது. அவன் தோன்றுகின்றான் தன்னில் இருந்து, இன்னொன்றால் தானே தோன்றுகின்றான். ஒவ்வொரு மனித உள்ளத்திற்குள்ளும் உருவி கொண்டே இருக்கிறது ஒரு சிங்கம், பூமி கொண்டே இருக்கிறது ஒரு குயில். காலப்போக்கில் சிங்கத்தை சாக கொடுத்தவன் அடிமையாகின்றான், குயிலை சாக கொடுத்தவன் பைத்தியமாகின்றான். கபடியில் சிங்கத்தையும் பேச்சில் குயிலையும் காத்தவன் கபடி கருப்பனாகின்றான். இது உங்களுடைய கபடி கருப்பன். தன்னுமை பாறை தளராது எழுக பன்னமை புறவையும் தென்கரனை தின்தோல் திரளொலி அடைந்த முருகலாம் பெருந்தோல் பாராட்டி என்ற கலித்தொகை பாடலுக்கேற்ற சிறப்பு விருந்தினரை சிறப்பாக எங்களுடைய துணைத் தலைவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்கள் உரையாடியிருக்கிறார்கள். அவரை வருக வருகையில் அவர்கள் இருக்கிறோம். இந்த அருமையான ஒரு ஏகாந்த பகுதியிலே இப்படி ஒரு கல்லூரியில வந்து நாங்க நிறைய உறவுக்காரர்கள் இருக்கிறாங்க. நிறைய இந்த கல்லூரியில் போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த வாசலே கொஞ்சம் நின்றுட்டு போவோம். கல்லூரிகளுக்கு படிக்கல, கல்லூரி நிழல்ல வந்து நின்றுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட குறுக்கு மணிக்கு போறவரெல்லாம் பார்ப்பேன். ஒரு இறை சக்தி எப்படியோ ஒரு எங்க ஐயா மாதிரி மலரன் சார் மாதிரி அவருடைய கனவு போய் சொல்லியிருக்க மாட்டேன். அவன் கூப்பிட்டு பேச வைக்கிறாள். என்னை வர்றதுக்கு எந்த கல்லூரி எந்த பள்ளியிலையும் வந்து இப்படியெல்லாம் என்னை வர்றது சொல்லலை. என் கண்களில் நீர் சொல்றது, ஏன்னா அவர் அனுபவிச்சு சொல்றாரு. அவர் ஜல்லிக்கட்டுல வந்து என்ன சொல்றாரு, ஏன்னா அப்படின்னா அவன் என்னுடைய உடைய போறேன். ஜல்லிக்கட்டுல வந்து வரணும்னு சொன்னாரு. நான் ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறேன், எல்லாம் கைதட்டுக்கணும்.
72 போட்டியில 69 காலை யாருமே பிடிக்க முடியாத காலையை ஒரே ஆள் பிடிச்சு. போல சொல்லவே வேண்டாம் மடவன் சார் நல்லா தெரிஞ்சுக்க அடுத்து சினிமாவில் நடிக்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச பேராசிரியர் நல்லா நடிக்கக்கூடியவங்க, அவர் நடிப்பதற்கு அவர் இயற்கையே இருக்கு. எங்களுடைய வாழ்வுரை வழங்கிருக்கின்ற நாங்க வந்தோம். எங்கிட்ட வந்து காரணம் எங்களுடைய சகோதரர் இந்தாருலா, ஒரு எரிசக்தி நிறைந்த அவர், இன்னைக்கு ஒரு தாயின் நிறைந்த அவர் பார்த்தோம்னா எனக்கு அந்த முன்னைய ஒரு இது வந்துருச்சு. மஸ்தன் சாஹிபுடைய நூல்கள்லாம் நான் படிச்சிருக்கிறேன். இன்னைக்கு நிறைய இந்து முஸ்லீம்களுக்கு கூட நிறைய கலந்து தரும்போது வேதனைப்படுவாங்க தோன்றது. எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் குடும்பங்கள் ஒரு 25 பேர் இருக்காங்க. நிறைய விவசாய தோட்ட வேலை பார்க்கறதுக்கு நிறைய ஒரு 2000 குடும்பம் இருக்காங்க. எல்லா மாமன் அச்சன சகோதர பாசத்தோட இருப்பா. இருக்க முடியல அவங்க அவங்க முடியல இருக்கிறவங்க எங்க தோட்டத்துல பூரா மாங்கோப்பு தென்னந்தோப்பு பிடிச்சிருக்க போற அப்படி தான். ஏன்னா மஸ்தான் சாஹிப் 70 வச்சு முன்னாடி சொன்னாரு, சாதி சமயங்களை பார்த்து வேற சாஸ்திர சம்பிரதாயங்களை பார்த்து சண்டை கட்டிக்கிறவங்க குடிச்சு போட்டுக்கிறீங்க சொல்லுவாரு. அழகா சொல்லுவாரு மஸ்தான் சாஹிப், இந்த தேசம் ஒரு சுபிட்சமான தேசம், அதுவே வல்லரசாகவும் நல்லரசாகவும் ஆகணும்னா மீசை உள்ள ஆண்டிலே சிங்கங்கள் என்னோட வெளியில் வாருங்கள் காணும், ரோசம் கெடுவார்கள் என் கடை மயிர்தான், குணம் குடிகொண்டால் என் உயிர் உயிர்தான், படிக்கு படி நடக்காத படிக்காத ரோகிகள் மோட்ச பதமிட்டு போனாலும் போகட்டும், இன்னும் குடிக்க கஞ்சியின்றி குண்டிக்கு துணியின்றி குருடதாய் போனாலும் போகட்டும், கெடுவார்கள் என் கடை மயிர்தான், குணம் குடி கொண்டால் என் உயிர் புயிர்தான் ஆதரவுப்பட்டேன். அந்த விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்குது. சகோதர பாசத்தோட சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட எங்களுடைய இந்தாதுல்லா இங்க சிறப்பு விருந்தா வந்திருக்கிறாங்க. அவரும் வந்து வர வர நிறைய விஷயங்கள் பேசுறாரு. கண்களை நீர் சொல்ற எத்தனையோ தான தர்மமாடக்கூடிய ஒரு அருமை சகோதரர், மற்றும் எங்களுடைய அருமை அப்பாஸ் மந்திரி சகோதரர், எங்களுடைய சகோதரி நாங்கெல்லாம் கிட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அரண்மையாக பேசணும், ஒரு செல்வநாயகம் அவர்கள் மற்றும் பேராசிரியர் பெருந்தகை அவர்களுடைய பாவனையெல்லாம் தொட்டு வணங்குறேன். பேராசிரியர்களாக இருக்கிறாங்க, பேர் சொல்லி யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கல்லூரியில மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாரும் உங்களுடைய பேரெல்லாம் என்னால நேரங்கள்ல சொல்றது இது பண்ண முடியாம கூட பண்ணுங்க. அழகா மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? பாரதியார் அழகாக சொல்லுவார், ஆதிசிவனுடைய சக்தி எங்கள் அன்னையாரும் பெறுதல் முக்தி, மீறி உயிர் இருக்கும் போது அதை வெள்ளல் சுகத்தம் இருக்கு யுக்தி என்றார் பாரதி. அந்த பாரதியாருடைய அவர் வாழ்ந்த திசையை நோக்கி வணங்கி அருமையாக ஒரு 4 பாட்டில் முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்த போல சொல்லிட்டு போயிட்டாங்க. பிறப்பித்தோன் வித்தைகளை தேடி கொடுத்தோம்,
சிறப்பில் உபதேசம் செய்தோம். அற பெரிய துன்பத்தில் அண்ணன் கொடுத்தோம். சரி, எதுக்காக எல்லாருக்கும் ஓடி ஓடி பாயாசம் வச்சு கொடுத்துருக்கிறார்?
பக்கத்து வீட்டு பாரதிய காவுக்கு கேரள லாட்டில ரெண்டு கோடி ரூபாய் லாட்டரி சீட்ல பணம் இருக்குது, அதுக்காக வச்சு கொடுத்துருக்கிறேன். பக்கத்து வீட்டு பாரதிக்கு கேரள நாட்டுல ரெண்டு கோடி ரூபாய் பணம் வந்ததுக்காக நீ பாயாசம் வச்சு கொடுக்குறியா? இதைத்தானே கவனிக்க வாயாகவே சொல்லுவாங்க. பிறர் உயர்விலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் சொல்றாங்க. தெய்வத்துக்கு சமமானம் சொல்லி நான் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றேன். வாய மூட வரணும். பக்கத்து வீட்டு பார்வதிக்கு கேரள நாட்டுல பணம் உண்மையா? அந்த சீட்டு தொடர்ச்சி ஒரு வாரம் தொலைவிட்டு இருக்கிறா, அது கிடைக்க வர நோட்டு நான் எல்லாருக்கும் பாயாசம் வச்சு கொடுத்துருக்கேன். தோட்டத்தில் காய்கறிகளை பயிரிட்டு நகரத்திற்கு எடுத்துச் சென்று விட்டார் எடிசன். 14 வயதில் பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் சேர சென்ற அந்த மாணவனை பார்த்து சக மாணவர்களும் இடம் தெரியாமல் வந்துவிட்டார் என எள்ளி நகையாடிய போது, நான் கல்லூரியில் சேர்ந்து தகுதியோடு தான் வந்திருக்கிறேன் என பதிச்சிற பதில் சொன்னான். அந்த மாணவன் தான் இந்தியாவுக்காக நோபல் பரிசு பெற்ற நம்ம சர் ஸ்ரீ ராமானுஜன். எவ்வளவு சம்பளம் தந்தாலும் போதும் என ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்து தொழில் மேதையாக விஞ்ஞானியாக உயர்ந்தவர் தான் நமது ஜிடி நாயுடு அவர்கள். வறுமையை வாழ்க்கை போதும் கூட ஒரு புத்தக கடையை பயணி பணிபுரிந்தபடி தனது அறிவை வளர்த்து உலக புகழ் பெற்ற விஞ்ஞானியாக மாறினார் மைக்கேல் பாரடே. எல்லாம் மேலாக சமீபத்திய சரித்திரம். 3 வேளை எல்லாரும் சாப்பிடுறேன் இந்த உலகத்துல. நமக்கேனா ஒரு வேலை விட்டு சாப்பாடு அந்த பையன் கேட்கலாம அல்ல நமக்கிட்டு அவ்வளவுதான் மகனே. நீ வேணும்னா இன்னொரு வேளை சாப்பாட்டுக்கு எதையாவது செஞ்சு இன்னொரு வேளை சாப்பாட்டுக்கு நீ முயற்சி பண்ணாங்க. அம்மா பேப்பர் போடுறாரு, சில கடைகள் சின்ன சின்ன வேலைகள் செய்யறாரு. அவர் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கிற போது என்னடா பள்ளிக்கூடத்துடைய மதியோடு மணி அடிக்கும் சொல்லி அந்த மணி ஓசை கேட்டிருக்கிற பள்ளிக்கூடம் மணி அடிச்சு சகமானவர்களா போய் சாப்பாடு போடுற போது இவர் போய் என்னடா ராமநாத சுவாமி ஆலயத்துல மணி அடிக்கும் சொல்லி போட்டு அந்த ராமநாத சாமி ஆலயத்தோட அந்த ஆலய மணி அடிச்சுன்னு அவங்க கொடுக்குற பொங்கலை அவங்க கொடுக்குற சுடலை வாங்கிட்டு அவர் அவருடைய நண்பன் வந்து அந்த திண்ணில உட்கார்ந்து அவர் நண்பர் சாப்பிடுவாராம். ஐயா நீ சிலுவையில் அறையப்படாத இயேசு, முழுமையடைந்த நபிகள், ஆனால் ஆயிரம் ஏந்திய காந்தி நிற்பனைக்கும் சொன்னது போல ஒரு ஆசிரியரை பார்த்து நினைச்சாங்கன்னா அந்த மாணவனை என்ன மாதிரி ஆக்கிடுவாங்க. மாணவனாகப்பட்டவன் ஆசை கோபம் காமம் கலவு இவை எல்லாம் நீக்கி ஆசிரியர் சொன்னதை மட்டும் நினைஞ்சு நினைச்சு அவன் வளர்ந்துட்டானா? அவன் படிக்கிற பள்ளி மாத்திரமல்ல, அவன் படிக்கிற கல்லூரி மாத்திரமல்ல, அவன் வாழ்ற ஊர் மாத்திரமல்ல, இந்த உலகமே அவனை திரும்பி பார்க்கிற அளவுக்கு டாக்டர் அப்துல் கலாமை போல உங்களுக்குள்ள மிகப்பெரிய மகிழ்ச்சியான சக்தி இருக்கிறது மாத்திராங்க. தமிழருடைய பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம்! இந்த உடல் அழியாத சரீரத்தை பெற்ற வம்சாவளிகள் தான். அக்கட்சி அம்மாவை ஆற்றுவரி இம்பில் உந்தியா ஊசல் எம்பாவை கப்பற்பாட்டு கடல் சந்தைகளை சாக்கை காலம் காலம் சாத்து கோத்தும்பி தோழிப்பாட்டு சங்கு சாயவரை சாத்துவரி சுடல் செம்மோத்து சச்சாரண்டு தாராட்டு திணைநிலை வரி திருவந்தமாலை திருவந்தி காப்பம் தெல்லோடம் கோழியடக்கம் நிலைவரி நையாரியா பகவதி படைப்புவரி பந்து பல்லாறு பள்ளி பணியெழுச்சி பாம்பாட்டி பிடாது பொச்சு நம் முகச்சாத்து முகமிழ்வரி முகவரி மூடிச்சாத்து வல்லைப்பாட்டு சிந்து நொண்டி சிந்து கும்பி கோலாட்டம் ஆனந்த கழிப்பு கீர்த்தனம் சடுகுடு அலையோகம் கடையோகம் மாறதுங்கிற 53 விளையாடி சொல்றாங்கம்மா. இதெல்லாம் எங்க மறந்தா? மதுநாயகம் யாருக்கா தெரியுமா? மதுநாயகத்தையவன் தன்னுடைய வாழ்நாளை மகிழ்ச்சியாக வைத்திருந்தவன், இந்த தேசத்தினுடைய சுபிட்சங்களுக்காக பாடுபட்டவன் மதநாயகம், கால் சாஹிப் மதநாயகம், இந்துவாக பிறந்து இஸ்லாமியனாக மாறியவன். ஒரு வெள்ளக்காரன் மதுநாயகத்தை காட்டி கொடுத்தீங்கன்னா உடனே பரிசு நான் நின்றுனேன். ஒரு நாள் காட்டி கொடுத்துச்சு கண்ணதை தூக்கில் போட சொல்லிட்டாங்க. மதுநாயகத்தை புடிச்சு அரசு பண்ணணும்னு தூக்கில் போடுறாங்க. தூக்கில் போட்டு இறக்கி பிரேத பரிசோதனை பண்ணி அடக்கம்னா கூட எந்திரிச்சு பார்த்துட்டாங்க. வெள்ளக்காரன் எல்லாம் திகைச்சு போயிட்டானுங்க.
தயிர் லூஸ் ஆயிடுச்சு, மறுபடி கவுத்து நல்ல முறையா பண்ணி மறுபடியும் ஒரு மணி நேரம் தூக்கம் தூக்கறாங்க. ஒரு மணி நேரம் கிடைச்சி இறக்குறாங்க, மறுபடியும் எழுந்திரிச்சு மிஸ்டர் மதுநாயகம் எப்படி இலக்காரன் கேட்கிற மதுநாயகம் ஈழ போராட்டத்துல 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. யாருக்குமே நம்ம உணர்ச்சியை எழுந்திருக்கல. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அவ்வளவு தீவிரமா மாணவ சகோதரர்கள் எழுச்சியா கொண்டு வந்து அந்த நாட்டு மாட்ட வளர்க்கிற முறைக்கு தன்னுடைய உயிரையும் பெருசாக மதிச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் மீட்டினாங்க. தமிழருடைய போராட்டத்துல கொஞ்சம் போட வேண்டும். பதிமூணு பயணம் பார்த்து அந்த சிங்கள அதிகாரி கேட்கிறேன், எங்க இடம் மதத்தை சொன்னா அவன் காயம் பாக்கிட்டு ரொம்ப ஒரு பெருச ஒரு காயம் கொடுத்தது. அந்த அதிகாரி குறி பாக்கிறேன், பிரபாகரன் தலை குறிக்கப்பட்ட ஒரு கவிதை, நான் மண்ணில் வேரோடி மாநிலத்தில் காற்பறித்து வீசும் புயல் காற்றை விடுமுறையில் நின்றிருப்பேன். நின்றிருந்த முடிவில் நான் நிலத்தில் வீழ்ந்து விட்டால் என் கண் எதிர்க்கும், கண்ணுகளின் கண் எதிர்க்கும், என் ஒவ்வொரு இறப்பும் ஒவ்வொரு பிறப்பும் வரும்தான். அசந்து போயிட்டாங்க சிங்கள அதிகாரி முதன் முதலாக சொல்லி கிடைச்சான். இந்த உலகத்திலே ஆட்சி படுத்திட்டு இருந்த ஹிட்லர் ஒரு நாள் அப்படியே போறார். அன்னைக்கு பிரபலமா இருந்த பிக்காசோங்கிற ஓவிய ஹிட்லருடைய அவலங்களை போற யூதர்களை பொண்ண மாதிரி ஓவிய கண்காட்சி வச்சு ஜெர்மானிய தெற்களி எல்லாம் பெரிய ஓவிய கண்காட்சி வச்சு நடந்துட்டு இருக்கிற போது ஒரு அதிகாரி போய் சொல்றேன், ஹிட்லர் இந்த மாதிரி நம்மளை எவ்வளவு நம்ம ராணுவ செய்யறப்போ ஒரு ஓவியமா வரைஞ்சிருக்காங்க. உடனே அந்த ஹிட்லர் போய் பார்த்தானா, சிப்பாயோட போனாலும் பிக்காசோ அரெஸ்ட் பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணி கேக்குறானா, இதெல்லாம் உன்னோட வேலையா? கொஞ்சம் கூட பயம் இல்லாம பிக்காசோ சொன்னா, இதெல்லாம் என்னோட வேலை இல்ல, இதெல்லாம் உன்னோட வேலை தான். முதன் முதலாக தலைவன் தான் ஹிட்லர் அண்ணன். மகிழ்ச்சி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டு போறதை சொல்லி நிறைவேச இல்லாமல் இருக்கிற சதா சர்வகாலம் சிவபெருமானையே எண்ணிட்டு ஒரு கரகட்டியோட குடும்பம், அவங்க கரகசியாக கிடைச்சிட்டு கொண்டு வந்து தெரிஞ்சதுவா வித்து அதில் வர காசு வச்சு ஜீவனம் பண்ணுவாங்க. கரகசியாக இருக்கிற போது சிவனே பாங்க, அதை கட்டி கட்டுற போது சிவனே பாங்க, விட்டுற போது சிவனே பாங்க. இப்ப பார்த்துட்டு பார்வதி அம்மாவுக்கு ஒரு அனுதாபம் வந்து சொல்லுங்க, என்னங்க எப்ப பார்த்தாலும் இவன் இவங்க நம்மளையே நினைச்சிருக்காங்க, அவங்க ஏதாவது பண்ணாங்க சிவம் பண்ண இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அவங்க மகிழ்ச்சியில என்னன்னு தெரியாது, எந்த நேரம் பார்த்தாலும் டென்ஷன் 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 இருப்பாங்க. வேண்டாம் அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. நச்சரிக்கிற ஆசிரியர் ஓடி இங்க பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. பூலோகத்துல வந்து அருமையா ஒரு பாராயணத்து கோயில தங்கி அவங்க கனவு போய் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி வந்து ஒரு கோயில பாராயணத்து கோயில தங்கி இருக்கிறோம், நீங்க வந்து ஒரு நபர் ஒரே ஒரு வாரம் அந்த வாரத்தை வாங்கி நீங்க பயன்பட்டுருங்க. மூணு பேருக்கு ஒரே நேரத்துல கடவுள் போய் சொன்ன உடனே பகிர்ந்துச்சு, கடவுள் உங்க கனவு வந்து அவங்க கனவு. ஆமா சரி, நான் தான் முதல் முதல் போய் வரம் வாங்கி போட்டு அந்த விரகட்டியுடைய சம்சாரம் முதல் மாதிரி போறான். பகவானே போய் தெய்வத்தை பார்த்து கும்பிடுறான், வாமா நீதே விரகட்டியுடைய மனைவியா? ஆமாண்ணா, நாங்க சொல்ற ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. என்ன வரம்? ஒரே ஒரு வரம் கேளுமா, நாங்க தெய்வம் போக நேரம் பார்த்துக்கிறேன். சாமி என்னை ஊருக்குள்ள எல்லாரும் கருவாச்சி கருவாச்சிக்கிறாய, அதுக்கு நான் பேரவையே ஆரம்பிச்சாமி. அப்படியாகட்டும். இப்ப திரும்பி வர்றா, திரும்பி வரும்போது அந்த ஊருக்குள்ள அன்னைக்கு ஒரு இளவரசர் வந்து அந்த நாட்டு இளவரசர் நகர்வ வர்றேன். நம்ம ஊருக்குள்ள இப்படி ஒரு அழகியான செல் போட்டு அவங்களுடைய அரண்மனைக்கு உதவி வச்சு கொண்டு வர்றேன். போன மனைவி காணும் போது வேறக்கார வந்து மறுபடியும் வந்து சிவபெருமான கேட்கிறேன், பகவானே பாப்பா நீதே வர வேண்டியா? ஆமாப்பா. என்னப்பா வர வேணும் சாமி? கொஞ்ச நேரம் முன்னாடி என் சம்சாரம் வந்தாங்களே, என்ன வர வாங்கன்னு தெரியலீங்க. ரெண்டு பேர் ஒரே வருத்தவாங்க, என்ன பண்றது? எப்பா பேரடைய ஆகும்னு சொன்னா நாங்க அவ பேரடைய ஆகி விட்டுருக்கோம். இவனுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. சாமி குடும்பத்துல இத்தனை கஷ்டம் இருக்கு, அவ பேரடைய ஆகிட்டாளா? ஏய் உனக்கு என்ன வரணும் என்று கேளப்பா. சாமி அவ பண்ணியா போவோம் சாமி. நான் அந்த அம்மா பண்ணியா போயிட்டாங்க.
அரண்மனைக்குள்ள பண்ணியா இருக்கிற ஒரு அறிவுடைய இளவரசர் மாயாஜாத்தாரிய பரவோடு நீ விட்டான். அது திரும்பி வந்து வீடுக்கு வீட்டை சுத்துது. இவனு வீட்டுக்கு வந்துறியா பண்ணி பார்த்து கேக்குற அழகி கேக்குதாடி அழகி ஜட பண்ணியா பையன் கேக்குற என்னப்பா இந்த மாதிரி நடந்த சம்பவம் சொல்லியிருக்கேன். அப்போ நீயும் ஏதோ ஒரு வார்த்தை வாங்கிடுவான். இப்ப பையன் வந்து நிக்கிறேன் பாப்பா நீதே வரைபட்டு பையனா? ஆமாம் சார். என்னப்பா வரணும்? சாப்பிடும் பிள்ளை கேட்போது பிச்சை. என் அம்மா எனக்கு எங்க அம்மாவை வேணும் கேட்கணும். பெரிய தங்க கட்டி எடுத்து வைக்கிறாங்க தங்க மூடைய. இது வேண்டாமா? வேண்டாம் சார். இன்னைக்கு இருக்கிற 2000 ரூபாய் கொண்டு ₹1 இப்ப வைக்கிறாங்க. வேணுமா? வேண்டாம் சாமி. சுவாமி புரியும் ஆசபோகமும் புதையலும் யாருக்கும் கிடைக்கும் எளிதில். பவன் 1000 கொடுத்தாலும் கிடைக்குமோ தாயிருந்து என்னும் நிதி. எனக்கு அம்மா என் அம்மாவோ வேணும். அப்படியே ஆகும். இந்த பையன் திரும்பி வந்து அவங்க அம்மா அவங்க அம்மா ஆகிட்டான். விறகு வெட்டிக்கு கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பை சரியானவனுக்கு பயன்படுத்தல. அவங்க மகிழ்ச்சி இல்லாம போனதுக்கு காரணம் தவறான கண்ணோட்டம், தவறான வழிமுறைகள், தவறான நடவடிக்கை. நமக்கு இந்த அருமையான கல்லூரியில எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, படிப்புங்கிற ஒரு வரத்தை அருமையான பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் நமக்கு எடுத்திருக்காங்க. முறையா பயன்படுத்தணும். ஆரம்ப கேள்வி படிச்சேன்னா 1200 கவிதை எழுதியிருக்கிறேன். என்னை எல்லா பத்திரிகையும் பாராட்டி எழுதிருச்சு. குறிப்பா ஆங்கிலம் நான் எழுதின ஒரு கவிதை விவசாயிங்கிற தலைப்புல விவசாயிக்கு யாருமே பொருந்து வரல. 33 வருஷமா எனக்கு கல்யாணம் யாருமே கவிதை கிடையாது. காலம் போய் போறாங்க அந்த காலிகளை சுத்தாள எவன யாரும் கல்யாணம் யாருமே தெரிஞ்சுங்களும் பொருந்து வரல. ஒழுக்கம் கட்டுப்பாடுன்னு அவ்வளவு சமாதானப்படுத்தி வந்துட்டான். அவரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் எப்படி ஊர் சுற்றி கபடி ஆடி வீடு திரும்பிய போதும் என் விதவை தாயின் கை மணக்க ரசச்சாதம் உறுதியாகிவிடும். பாணமாத்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நான். வாசலில் கடன்காரன் வந்து விடுவானோ என்ற பயம் என் தாய் ராமத்தால். இன்னொரு முறை கடன் தள்ளுபடியானால் எப்படியும் பிழைத்துக் கொள்வோம். ஏன் விழுவா பாடினார் பொழுதுந்து வாழ்வாரே வாழ்வார் மற்றவர்களும் தொழுதவர் பின் செல்வார்கள். ஐயா இப்பொழுது உழுவதற்கு நிலமும் இல்லை அழுவதற்கு மேகமும் இல்லை. துரு துருவென சுற்றிட்டு இருந்த என் தாய் ராமத்தால் ஒரு நாள் இறந்து போனார். போங்க அந்த விவசாய தாய் எப்போது வாழ்ந்த இன்று இறங்க. அவ்வளவுதான் கருங்க. கவிஞர் யுகபாரதி சொல்லுவார் அடிக்கடி இந்த கவிதைகள்லாம் எங்களால் ஒரு பள்ளிக்கூடத்துல கல்லூரியில இருந்தா சொல்லப்பாரு சொல்லுவார். நான் ஒரு நிகழ்வுகளை சந்திக்கிறோம் சொல்லும் போது அவர் எழுதின ஒரு கவிதைய இங்க சொல்லி நிறைவு செய்யறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் அந்த மிருகாட்சி சாலை சென்னையில அங்க தினசரி ஒரு மரபாவுக்கு ஒருத்தன் கோழி கொண்டு போய் போட்டு வருவானா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கோழி போடுறது வழக்கம் போல. கோழி போட்டு வந்து ஒரு நாள் விட்டு மறுநாள் போயிருக்கேன். ஒரு நாள் அன்னைக்கு அந்த சேவலம் போட்டு வந்துருக்கேன். சேவல் போட்டு வந்தோடனே ஒரு நாள் விட்டு போய் பார்த்துருக்கேன். மறுநாள் ஒரு கோழி கொண்டு போற போது அசல் ஒழியாந்துட்டான். வந்து பாருங்க வந்து பாருங்க எல்லாரும் போய் அந்த காவலம் போய் பாக்குறாங்க. இந்த சேவல் ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே செல்லமாக வளர்க்கப்பட்ட சேவல் அவனுடைய வறுமை காரணமாக விற்பனைக்கு போயிருது. அது சென்னை வரைக்கும் போயிருது. வண்டலூச்சி ஊருக்கு போயிடுச்சு. இப்ப அந்த சேவல் அந்த காடுகளில் அழைந்திருந்த வீரியமான சேவல் பல பாம்புகளெல்லாம் கொண்ட சேவல் ஈஸியா அந்த மலம்பாம்பை கண்ணை குத்தி மலம்பாம்பேலையாக்கி அந்த சேவல் மலம்பாம்பை சாப்பிட்டுதான். இறையா போற நாமெல்லாம் அந்த சேவல் மாதிரி வீரியமா இருக்கணும். அதை தெரிஞ்சுக்கங்க. சொல்வார் ஆளுக்கு ஒரு வேலை அவரவருக்கு பல தேவை.
ஊசி முனையாலும் ஊருலகை நினையாமல் காசும் வேறுபாடும் என்று கரையிறது ஜனக்கூட்டம். வாசலில் கோலமிட வாய்ப்பில்லா பெருநகரில் பூசணிப்பு வாசத்தை நுகர்ந்ததில்லை மார்கழிகள். யோசனைகள் மொத்தமுமே இஎம்ஐ என்றாக செல்போனில் இரவு கேட்டு சொல்லுகிறோம் ஆறுதலை. வாழ வழி தெரியவில்லை, வருஷமெல்லாம் நடைபயிற்சி. பணம் இருந்தால் போதும் எனும் பயிரவின்றி எழுதி விட்டோம். சக்கையான வைக்கோலை உண்ட பசு பால் கறக்க, சக்கையான வைக்கோலை உண்ட பசு பால் கறக்க சத்தியத்தை தொலைத்து விட்ட சம்பாத்தியம் நடத்தினு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த யுகவாதி யாரு மேல அக்கறை இல்லாம, யார் பத்தி எது நினைச்சிக்காம நம்ம இருக்கிறதுனாலதான் இந்த சில புலர்படிகள் இருக்குது. மாணவ செல்வங்களே, நீங்க எல்லாம் அருமையான முறையில் முன்னேறி பல ஒரு ஒரு கல்லூரிகளை நீங்க கர்நாடகாவில் நீங்க பாத்தீங்கன்னா பல நம்ம இந்து முஸ்லீம் கூட ஒரு பெரிய கலவரங்களா வந்து பல வேதனைகளா இருந்துச்சு. அந்த மாணவர்களுக்காக எழுதின ஒரு கவிதை, கர்நாடகாவுக்கு தெரியும் நம்மளுக்கு இல்லைங்க, மாணவ தோழனே வா பைராக்கியம் கொள். சில அரசியல் தலையங்கள் மறைமுகமாக உன்னை தங்கள் வன்முறை சேனைகளாக்கிக் கொள்ள வசியப்படும். அதில் நீ ஏன்னா கண்விழித்தே கலந்து போகிறாய். வன்முறை உன்னை வசியப்படுத்தலாம், ஆனால் அழிந்து போவது உன் தேசத்தின் உடம்புகள் என்பதை நீ அறிவாயா? இந்த தேசம் உன் தாயின் தேகம் என்று அறி. அதை சிதைப்பதில் உனக்கு வெறி, அதுவா கல்லூரி உனக்கு கற்றுத்தந்த நெறி? வா வாலிபம் வன்முறைக்கல்ல என்று பகிரங்கமாகவே பறைசாடி கலவர சொல்லை கலெக்டியை கவலை தருப்பன் சொல்கிறார் மதி அப்படின்னு எழுதுங்க. அதே கர்நாடகாவில் திம்மக்கா அப்படிங்கிற ஒரு பெண்மகள், இப்ப எங்க சார் வந்து மரக்கன்று சொல்றாரு பார்த்தீங்களா, 1.5 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு அழகழகா பூத்துக் கொள்வது. 23 வருஷமாக இவர்கள் கல்யாணம், 23 வருஷம் குழந்தைகளே இல்ல. அது ஒரு 20 ரூபாய்க்காக 23 வருஷமா உங்களுக்கு குழந்தைகள் 20 தம்மா. 1.5 லட்சம் குழந்தைகள் பூத்து புழுங்கி இந்த பூலோகத்தையே அலங்கரிக்கும் போது எனக்கு எதுக்கு குழந்தைங்க? அப்படி சமுதாய அக்கறையோட நம்ம எந்த ஒரு செயலி சமுதாய அக்கறையோட எடுத்துக்கணும். சமுதாய அக்கறையா வேற எதுவுமே இருக்கிறாங்க. சமீபத்தில் திருப்பூர் போயிருந்தோம், சாமி தரிசனம் முடிச்சுக்கோ அந்த பெரிய பார் புள்ளி கிட்டத்தட்ட ஒரு 30 அடியா திடீர்னு ஒரு குழந்தை குழந்தைக்குள்ள விழுந்துச்சு. அந்த குழந்தையோட தாய் கத்தரா கதறா, ஐயோ என் குழந்தையா காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. டூரிஸ்டா வந்து ஒரு விளக்காரன் போய் பிடிச்சி அந்த குழந்தைய காப்பாற்றி கொண்டு வேண்டிய குழந்தைய கட்டி தழுவி கட்டி தழுவி அந்த அம்மா பார்த்த அவன், ஐயா இந்த உலகை காக்க வந்த உத்தமரே, இந்த அவளுக்கையெல்லாம் காப்பாற்ற வந்த ஐயா, என் குலத்தை காப்பாற்ற வந்த குழந்தையுமேங்கிற என்ன மொழிபெயர்க்கிறேன் இல்ல நீ சொல்லியாகணும். அப்படியா இந்த விளக்கார கேக்குறேன், உன் குழந்தை காப்பாற்ற வந்த குழந்தைவனா இருந்துப்போ எப்படி அடி குழந்தைக்குள்ள தள்ளி விடுதுன்னு கேட்டாங்க. இது தேவையில்லா. இன்னைக்கு வந்து சமுதாய அக்கறை அப்படிங்களா இருக்குது? சமுதாயத்துல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு 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 பெருந்தோர்கிட்ட போய் ஒரு பள்ளியில பேசிட்டு இருந்தான். ஒரு பையன் என்ன நல்லா இருக்க தெளிவான ஒரு இந்த பையன் ஒரு கேள்வி பதில் வச்சுட்டாங்க. நிறைய பேர் நிறைய தடவை மாணவ மாணவிகளை கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னேன். அதுக்கு வந்து ஒரு பையன் கேட்டேன், சார் சுஷீலாவுக்கும் சீனிவாசனுக்கு பிறந்தா அவனை இந்துங்கிறாங்க, ரஹீனாவுக்கும் அப்துல்லாவுக்கு பிறந்தா அவன் முஸ்லீம்ங்கிறாங்க, ஜோசப்புக்கும் மேரிக்கும் பிறந்தா அவனை கிறிஸ்தவனுங்கிறாங்க. யாருக்கு யார் பிறந்தா சார் அவன் மனுஷன்? யாருக்கு யார் பிறந்தா அவன் மனுஷன்? இதுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. அப்படி ஏழை ஒருமை கேட்கக்கூடாது. அமெரிக்காவில் நடந்த இந்த இரட்டை கோபுர தாக்குதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? மிகப்பெரிய தாக்குதல், 6000 பேர் இறந்துட்டாங்க. அன்னைக்கு இருந்த ஜார்ஜ் புஷ் அவர்கள் தான் வந்து அதிபர்.
அந்த கட்டளைக்கு பின்னாடி 6 மாசங்களுக்கு ஒரு பள்ளி போறார். பள்ளி போறார் மாணவர் பார்த்து நான் கேள்வி பதில சொல்லப்படாது. சரி, கேள்வி பதில் வச்சுதான் திடீர்னு அறிவு மண்டலம் போது அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வச்சு கேள்வி பதில் வச்சுட்டாங்க. ஒரு பையன் கேக்குறேன், மிஸ்டர் அதிகாரவர்களே, உங்களிடத்துல 3 கேள்வி கேளப்பா. ஐயாவின் 30 இல்லாமல் நீங்கள் எப்படி ஈராக்கிற்கு நுழைந்து ஈராக்கை சீரழிக்கலாம்? கேள்வி நம்பர் 2, உங்களுக்கு அதிக வாக்கு பெற்ற டெர்ரி இருக்க நீங்கள் எப்படி அதிக நாடுகள்? கேள்வி நம்பர் 3, பின்னாடி என்ன ஆவார்? அறிவுல ஆணி போயிட்டாரு. மாணவனுடைய மனநிலைக்காக என்னோட இப்படி அரசியல் பயங்கரம் பேசுறாங்க. உடனே கட்சி போட்டு மூஞ்சி தொடர்ந்துட்டாரு. பிரின்சிபால பாக்குறாங்க, எல்லாம் தலைமை எல்லாத்தையும் பாக்குறாங்க. லஞ்ச் பிரேக் அப்படின்ட்டாங்க, மணி எடுத்துருச்சு, எல்லாம் தளர்ந்து போயிட்டாங்க. அதிபர் ஜனநாயகம் போதற்கிற டென்ஷன்ல மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கேள்வி பதில் கூட்டியாச்சு. அமைதியா இருக்க மறுபடியும் அதிபர் இருக்கிறார். இன்னொரு பாப்பா எழுந்திருச்சு கேட்கிறான், உங்களோட அதிக வாக்கு பெற்ற கெரி இருக்கு நீங்கள் அதிக நாடுகள். 3வது கேள்வி, பிள்ளையாடம் என்ன ஆவார்? 4வது கேள்வி, எனக்கு முன்னால் உங்களை கேள்வி கேட்டானே என்னுடைய சகோதரன் என்ன ஆனா? 5வது கேள்வி, எப்போதும் அழிக்க வேண்டிய மதிய உணவு மணி ஏன் 6 மணி நேரத்துக்கு முன்பாக அழிக்கப்பட்டது? அதிபருடைய பதவியை போச்சுங்க. அப்படிப்பட்ட மாணவ செல்வங்கள், நீங்கள் எதை நினைத்தாலும் இந்த உலகத்தை புரட்டி போடுகிற சக்தி உங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஆசனங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அப்ப தனியார் அந்த மாணவி கேட்கிறாங்க, பையன்கிட்ட போய் கொண்டு போட்டாங்க, நீ யார் கேட்கறோம்? நான் இந்திய வம்சாவளி, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதுவும் மதுரையை சேர்ந்தவர். சங்க எடுப்பது எங்களுக்கு சங்கரனாருக்கு ஏதுவோ சங்கை அறிந்து வாழும் உங்களோடு இருந்து வாழ மாட்டோம் என சிவபெருமானையை பார்த்து கேள்வி கேட்ட பரம்பரை நாங்கள். அதிபர் பாராட்டி அந்த பொருளுக்கு பரிசு கொடுங்கள். மேலோங்கிய ஒரு சிந்தனையில பெரிய ஒரு பதவி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவ செல்வங்கள் எல்லாம் மகிழ்ச்சியான தருணங்களை இருந்து விடாமல் மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக இருந்து சகல சௌபாகியங்களும் கிடைக்க எல்லாம் அந்த முருக பெருமாவுக்கு எல்லாம் சகல சௌபாகியத்தையும் கொடுத்துட்டேன் சொல்லி இந்த அருமையான ஒரு தருணத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்தால் எங்களுடைய அருமை எங்களுடைய ஆசான் நான் கடவுளாக மதிக்கக்கூடிய மலரும் அடிக்கடி தோட்டத்தில் சொல்லுவார் அப்படிங்க இப்படி சொல்லுவார். இந்த நிகழ்ச்சி முடிச்சுனா உங்களுக்கு 30 ஊர்ல வாய்ப்பு வாங்கி தரணும். 30 ஊர்ல இங்கெல்லாம் கை கட்டி 30 ஊர்ல நான் நிறைய வாய்ப்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சார், எந்தெந்த பள்ளி எந்தெந்த கல்லூரி எந்தெந்த ஊர் சொல்லுங்க சார். ஒண்ணுமில்லைங்க, அழகா வாங்கிட்டீங்க, ஒரு டெப்பாவில காய்கறி ஏற்றிருங்க, 3 கிலோ 100 ரூபா 3 கிலோ 100 ரூபா வாங்க வாங்கன்னு ஒரு நாள் 30 ஊர் சுற்றி பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு இருக்க. இப்படிப்பட்ட எந்த வாய்ப்பு கொடுத்தா அவருக்கு வந்து என்னை செருப்பு சிறப்பு சொன்னாங்க கூட சார், அப்படிப்பட்ட ஒரு அருமையான இப்படிப்பட்ட ஒரு ஆசான் உங்களுக்கு கிடைச்சதா சொன்னா அக்கறையோட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அருமை சகோதரர் இந்த பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் தலை சிறந்த மாணவர்கள் யாரோ உங்களுக்கு உதவி பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க கல்யாணம் பாருங்க. அப்படி பார்த்த உடனே அப்படியே மகிழ்ச்சி மயங்கின நாகம் போல எல்லாரும் மயங்கினு கேட்டீங்க. அத்தனை பேருடைய பொற்பாதங்களை தொட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தீங்கு புறந்திருந்தில் எந்தனை கடனை கடனே வேல் வெடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடை நல்கள் வேதற்கு கடனே ஒளிவிடாத ஒருக்கி கலிரேந்து பெய்தல் காலைக்கு கடனே என்ற பொருளாதார பாடலுக்கு ஏற்ப நமது கவிஞர் அவர்கள் அரசர் எப்படி செயல்பட வேண்டும் என்று கூறினார்கள். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசளிப்பு விழா நடைபெறும். முதலில் கட்டுரை போட்டிக்கு முதல்வர்கள் பரிசளிப்பார்கள். செகண்ட் பிகாம்
எங்கள் துறை
எங்கள் செவியும் இன்சொல் கேட வேண்டும் எனவும் வணிகவியல் துறை வான்புகழ் கொள்ள அனுதினமும் உழைத்து விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் வணிகவியல் மன்ற நண்பர்களுக்கும் ஆண்டோர்கள் மற்றும் சான்றோர்களின் பொன்னான உரை கேட்க வந்து அவர்களை தங்களது உள்ளத்தில் இருத்தி கொண்ட எமது துறை தோழர்கள் மற்றும் தோழியர்களுக்கும் இன்றைய செய்தியே நாளைய வரலாறு என்பதற்கிணங்க எமது துறை செய்திகளை நாளைய வரலாற்றில் இடம்பெற செய்த பத்திரிகை நண்பர்களுக்கும் துறை சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமுள்ள அனைவருக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதை தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. அனைவரும் அமைதி காத்து விழாவை சிறப்பிக்கும் வரையில் கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். நன்றி. நம்முடைய இன்ஜினியர் சுந்தரம் அவர்கள் ஆகியத்தினுடைய சொன்னவர்கள் தமிழாக்கம் இன்று மாலை 5 மணி அளவில் மீண்டும் மரக்கன்றுகள் நடப்படும். அதற்காக அவர்கள் நீங்கள் ஒரு நீண்ட பலத்த கடவுளத்தம் அளித்து மாணவியருக்கு இலவச யோகா வகுப்புகள் 50 பேருக்கு இலவச யோகா வகுப்புகள் நடத்ததாக ஐயா அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆர்வமுள்ள மாணவர்கள் உடனடியாக துறையை அணுகு. நன்றி. Yeah.
இது குண்டு வேண்டாம் எனக்கு
Thank you.
Thank you.
இது நம்ம மதர் போதேவா இவங்க ஏசன் ராஜேஷ் இதுக்கு எல்லாம் சொல்லி போக போகட்டா.
Thank you.
Thank you.
So we
Thank you.
Thank you.